ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இப்ப காலையில வந்து காஃபி டீ அப்படிங்கறது நம்ம துவக்க உணவா ஆகி போச்சு. முன்னாடி கிடையாது, இப்ப ஆகி போச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தினமும் காஃபி டீயே குடிக்க வேண்டாம். ஒரு நாள் காஃபி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்குமா ஃபில்டர் காஃபி குடிங்க. ஒரு நாள் தேநீர் பிடிக்குமா தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு நாள் நெல்லிக்காய் டீ குடிங்க. இன்னொரு நாள் சுக்குமல்லி காஃபி சாப்பிடுங்க. இன்னொரு நாள் கரிசலாங்கண்ணி டீ சாப்பிடுங்க. இன்னொரு நாள் ஆவாரை டீ எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆவாரை, கரிசலாங்கண்ணி, இந்த சுக்குமல்லி காஃபி, திரிகடகம் காஃபி, இதெல்லாம் இன்னைக்கு இயற்கை மருத்துவர் கடைகள்ல, அந்த இயற்கை கடைகள்ல கிடைக்குது. இல்லைன்னா உங்க விவசாயிகள்ட்ட தேடி வாங்கி கொள்ளலாம். ஒரு 100 கிராம் உங்க பாட்டில போட்டு வச்சுக்கிட்டு காஃபி போடுறதுக்கு பதிலாக இது அதேதான், அதே டிகாஷன்ல இதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல வெந்நீர் போட்டு அந்த டிகாஷன் இறக்கி அதுல கொஞ்சம் வெள்ளமோ தேனோ போட்டு குடிச்சுக்கோங்க. அப்படி வந்து காலை பணத்தை வச்சுப்போம். காலை சாப்பாடுங்கிறது நல்ல தினம் ஒரு 5 இட்லி சாம்பாரு, உலகான பொங்கல் வச்சு சாம்பாரு, இல்ல 4 பூரி கிழங்கு அப்படி எடுக்க வேண்டாம். காலையில நல்ல சாலடு, வெஜிடபிள் சாலடு, 2 பழம், கொய்யா பழம், வாழைப்பழம், பப்பாளி தூண்டு, முளங்கட்டின பாசிப்பயிறு, அப்புறம் ஒரு பேரிச்சம்பழம், ஒரு அத்திப்பழம், இதை தாண்டி கொஞ்சம் பசி இருக்கா ஒரு இட்லி சாப்பிட்டுக்கோங்க. இல்ல வந்து ஒரு நாள் வந்து ஒரு முட்டை சாப்பிட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு வந்து நல்ல சிகப்பரிசி அவல் வந்து தண்ணி ஊத்தி அந்த அவல்ல வந்து சாப்பிடலாம். ஒரு சிறுதானியத்துல ஒரு தினையரிசிலையோ இல்ல கருப்பு கவுனிலையோ பொங்கல் செய்து காலையில ஒரு சின்ன அளவுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். மதிய சாப்பாடுன்னா சோரை குவிச்சு வச்சு அதுல கொஞ்சோளம் காய் வச்சு சாப்பிட வேண்டாம். காய்கறிகளை குவிச்சு வச்சு சோரை தொட்டுக்கோங்க. நிறைய காய்கறி அப்படி பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல், மீன் துண்டு, புலால் துண்டு, அப்படி அதை டேபிள் அந்த பிளேட்ல அதுதான் இருக்கணும். சின்ன தட்டுல சின்ன கப்புல ரைஸ் வச்சுக்கணும். அந்த ரைஸுமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி ஆச்சு. உங்க வீட்டுல நல்லா 15 கிலோ 10 கிலோக்கு வெள்ளை அரிசி வாங்கி வைக்காதீங்க. ஒரு கிலோ மாப்பிள்ளை சம்பா, 1 கிலோ இழுப்பப்பூ சம்பா, 1 கிலோ தூயமல்லி சம்பா, 1 கிலோ கருப்பவனி, அப்படி 5 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அதே காசு தான் ஆக போகுது. ஆனா அரிசி வந்து நீங்க ஒரு நாளைக்கு கருப்பு அரிசி, ஒரு நாளைக்கு ப்ரௌன் ரைஸ், ஒரு நாளைக்கு ரெட் ரைஸ், அப்படி வச்சுட்டு காய்கறிகளை வைத்து சாப்பிடுங்க. மாலை நேரத்துல நல்ல கிரீன் டீ குடிங்க, பழத்துண்டுகள் சாப்பிடுங்க, சுண்டல் சாப்பிடுங்க. இரவு உணவு 6:30 to 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. 6:30 மேக்சிமம் இல்லைன்னா 7. அந்த இரவு உணவு ரொம்ப லைட்டா ஒரு கோதுமை ரவ கிச்சடி, இல்லைன்னா வந்து நல்ல கோதுமை ரவையில ஒரு கஞ்சி, இல்லைன்னா வரகரிசியில ஒரு உப்புமா, ஒரு நாளைக்கு நம்ம இட்லி, ஒரு நாளைக்கு கேழ்வரகுல புட்டு, அந்த மாதிரி ஒரு 6:30 to 7 மணிக்கு முடிச்சிடணும். நம்ம உணவு வந்து பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. பசித்து புசி இல்ல, இன்னைக்கு மதியானம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நல்லா தான், ஒன்றும் பெரிய வேலை செய்யல, எனக்கு வேண்டாம், ஒரு கப் ஜூஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா மதியானம் 1:30 ஆயிடுச்சு, சாம்பார் ரசம் வடை பாயசம்னு சாப்பிட்டோம்னா அது வந்து உடலை கெடுத்துறதான் செய்யும். சோ பசித்து புசிக்கணும் ரொம்ப முக்கியமா. வள்ளுவர் சொன்னதுதான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பிட்ட விஷயம் நல்லா நொறுங்க தின்று நொறுங்கி அதை கூழாய்க்கணும்னா அருந்தியதுன்னு சொன்னாரு, சாப்பிட்டதுன்னு சொல்லல, நெருங்கி கூழாக்கி. ஏன்னா மெதுவா சாப்பிடணும், ரசிச்சு அந்த சுவையை ரசிச்சு நமக்கு சமைச்சு கொடுத்தவங்கள பாராட்டி மனசு மகிழ்ந்து அந்த உணவுல சிலாகிச்சு அதுக்கு 40 நிமிஷம் எடுக்கணும். இப்ப எல்லாம் கையில ஒரு பக்கம் பிரெட்டை சாப்பிட்டுட்டு ஹேண்ட்பேரை புடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போறவங்கலாம் இருக்காங்க. அப்படிலாம் சாப்பாடுக்கு பேர் சாப்பாடே கிடையாது. நல்லா ரசித்து நிதானமா ஒரு 1:30 hours சுவைத்து நொறுங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிச்சா அடுத்த வேளை சாப்பிடணும், பசிக்கலையா வேண்டாம். இப்படி ஒரு நாள் உணவை திட்டமிட்டுக்கிட்டோம்னா நல்லது. நம்மளுடைய உணவுல பிரதானமா காய்கறி, கீரை, புலால் உணவுகள்னா நல்ல மீன் துண்டுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இறைச்சிக்கு 2வது முக்கியத்துவம் வச்சுக்க, கோழிக்கறியை 3வதா வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல மீன், 2வது இறைச்சி, 3வதுதான் கோழிக்கறின்னு வச்சுக்கணும். அரிசி உணவை குறைத்து கொள்ளணும். அதாவது காய்கறி புலால் வந்து ஒரு 70%னா ஒரு 30% தான் அரிசி தானியங்கள் இருக்கணும், அப்படி வச்சுக்கோங்க. காரத்துல மிளகா வத்தல் ரொம்ப வேண்டாம். இருக்கிற ஸ்பைசஸ்ல சில்லி தான் நல்லது இல்லை, அது வேண்டாம். மற்ற மனமூட்டிகளை நிறைய செய்யறங்க. இஞ்சி இல்லாம ஒரு நாள் கிடக்க கூடாது. பூண்டு, இஞ்சி, வெங்காயம், சீரகம், புதினா, கருஞ்சீரகம், வெந்தயம், இது மாதிரி நல்ல எது ஒரு மனம் கொடுக்குதோ அது கொடுக்குற அத்தனையும் உடலுக்கு பல வகையில நல்லது, குறிப்பா எதிர்ப்பாற்றலுக்கு நல்லது. அப்படியான உணவு திட்டத்தை எடுத்துக்கலாம். காரத்தன்மை வேணும், நமக்கு காரம் இல்லாம இருக்க முடியாது. சோ கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுக்கலாம், மிளகு தூள் எடுத்துக்கலாம். மிளகு ரொம்ப நல்லது, மிளகாயை விட மிளகு ரொம்ப நல்லது, அப்படி எடுத்துக்கலாம்.